கனரக வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள். மேலும் இந்த தொழிலில் வரக்கூடிய தகவல்களை உடனுக்குடன் துல்லியமாக இந்த லாரி உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் லாரி டுடே டிவி தன்னுடைய ஓராண்டு காலத்தை நிறைவு செய்து 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறதற்கு சிம்டாவின் சார்பாகவும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த சுதந்திர தினத்தில் ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பெரும்பாலும் இந்த லாரி உரிமையாளர்கள் வந்து நலிவடைந்து போயிட்டுருக்குறாங்க, தொழில் நசுங்கிக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, அன்ஆர்கனைஸ் செக்டராக இருக்கிற காரணத்தினால விழிப்புணர்வு அவேர்னஸ் வந்து கம்மியாக இருக்கிற காரணத்தினால இந்த தொழில் நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா நலிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட பிரதானமாக நம்ம நினைக்கிறது என்ன கேட்டிங்கன்னா, ரேட்டிங் தான். ஒரு சரியான நம்ம வந்து ரேட்டு வந்து நம்ம வாங்குறதில்ல, சரியான ரேட்டில் வந்து வாகனங்களை யாரும் இயக்கிறதில்ல பெரும்பாலான நபர்கள். இது நம்ம ஒருத்தர் குறை சொல்லிட்டு போகிறோம். ஒரு ட்ரக்கர் வந்து டிரான்ஸ்போர்ட்டரை சொல்கிறோம், டிரான்ஸ்போர்ட்டர் வந்து ட்ரக்கரை சொல்கிறோம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கஸ்டமரை சொல்கிறோம். இதை தாண்டி என்னென்னா, நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும், என்ன மாதிரி என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணால் சரியாக வரும். ஸோ அதை பற்றின தகவலை உங்களுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு டைட்டில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தெளிவாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்றைய ஒரு விஷயம். அதை தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு கிலோமீட்டருக்கு என்ன காஸ்ட் எனக்கு கிடைச்சா நான் வந்து சிறப்பாக வந்து ஓட்ட முடியும், அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ரேட் இது இருந்தால் தான் நான் வந்து இந்த வண்டியை ஓட்டுறதில் நான் வந்து லாபகரமாக இருக்கும், தொடர்ந்து இயக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு வந்து பரிமாறணுங்கிறது தான் இன்றைய வீடியோ பதிவு. தொடர்ந்து இதை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இந்த தகவல்கள் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு, அடுத்து உங்களை முன்னெடுத்து செல்கிறதுக்கு மிகவும் வந்து பயனுள்ள தகவலாக இன்றைய சுதந்திர தின நாளில் இருக்குன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் லாரி உரிமையாளர்கள் இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வண்டி வாடகை எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த தொழில் ஏன் நாளுக்கு நாள் நசுங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன விதமான எக்ஸ்பென்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், ஒரு லாரி ஆப்ரேட் பண்ணும்போது ஆப்ரேஷன் காஸ்ட் என்ன வருது, ஃபிக்ஸடாக நம்ம என்ன செலவு பண்ணுறோம், மெயின்டெனன்ஸ் என்ன வரும், இப்படி வந்து பிரித்து பார்க்குற அளவுக்கான வந்து ஒரு அனுபவம் வந்து நம்மகிட்ட கம்மியாக இருக்குது, பெரும்பாலான லாரி ஓனர்கள்ட்ட கம்மியாக இருக்குது. இதில் சில பேர் மட்டும்தான் இது என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அடிப்படையில் உள்ளே போய் பார்த்துட்றாங்க, அதன் காரணமாக அவங்க வந்து ஓரளவுக்கு மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகி நின்றுடுறாங்க, மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா காணாமல் போய்ட்றாங்க. இன்றைக்கும் கூட நிறைய லாரி ஆப்ரேட்டர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு லோடு ஏற்றுறோம், ஒரு இடத்துல இறக்கின உடனே பார்த்திங்கன்னா என்ன ரன்னிங் எக்ஸ்பென்சஸ் போச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறத ப்ராஃபிட்னு ஃபீல் பண்ணிடுறாங்க. இந்த லாபம் அப்படின்னு நினைக்கும் போது என்னென்னா, அந்த காசை எடுத்து எதுக்கோ உனக்கு செலவு பண்ணுறது, வீட்டில் வந்து வீட்டு தேவைக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு ஏதாவது அவருடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கோ அவர் செலவு பண்ணிடும் பொழுது அந்த வண்டி அடுத்து பின்னாடி ஒரு செலவு வைக்கும்போது இல்லை அதற்கான ஷெடியூல்டு எக்ஸ்பென்சஸ் என்னென்னலாம் தொடர்ந்து வருமோ அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வரும் பொழுது அவர் அதை வந்து எதிர்கொள்ள முடியறதில்லை. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் போய் 2 ரூபா வட்டி கடன் வாங்கிட்டால் கூட பரவாயில்லைங்க. இன்றைக்கி பெரும்பாலான லாரி ஓனருக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா வட்டிக்கும் 10 ரூபா கடன் வாங்குறாங்க. 2 ரூபா வட்டிக்கு கடன் வாங்கினீங்கனாலே உங்களால் வந்து தப்பிக்க முடியாது, ஏன்னா அந்த தொகை கட்டுற அளவுக்கு இன்றைக்கி தொழில் இல்லை. இதுக்கு மேலேயும் வந்து தெரியும் பார்த்தீங்கன்னா, அந்த 5 ரூபா வட்டிலாம் வாங்கி அந்த தொழிலில் வீணாக போகிறது காரணம் இதுதான், ஏன்னா அதனுடைய பேர்டன் வந்து சுமை எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியாமல் பண்ணுறது தான். ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஒரு லாரி வாடகை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லை ஒரு ரூட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு வரீங்க, இந்த பிஸ்னஸ் நம்ம எடுக்கலாமா, இந்த ரூட் நம்ம ஆப்ரேட் பண்ணால் என்ன காஸ்ட் கிடைச்சா நம்ம ஆப்ரேட் பண்ணலாம், இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வந்து உங்கள் தொழிலை தோற்று போக மாட்டீங்க.
இது தெரியாமல் என்னென்னா காம்படேட்டரை பார்த்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு லாரிக்காரங்க இன்றைக்கி பெரும்பாலான லாரிக்காரன்னா பக்கத்தில் இருக்கிற வந்து நான் 5000 ரூபாய்க்கு ஓட்டினா அட்லீஸ்ட் நான் 100 ரூபா குறைச்சா 4900 ரூபாய்க்கு நீ ஓட்டிடலாம்ப்பா இப்படிங்கிற மனநிலையில தான் வந்து இன்றைக்கி பெரும்பாலான பேர் ஓட்டுறீங்களே தவிர, இந்த 4900 ரூபாயா இல்லை அவர் ஓட்டுற 5000 ரூபாயோ இது சரியான வாடகை தானா அப்படின்னு நமக்கு தெரியறதில்ல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கால்குலேஷன் வந்து பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஆப்ரேட்டிங் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு எக்ஸல் ஒன்றுங்க நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். நாங்கள் எங்கள் நிறுவனத்துக்காக நாங்கள் பண்ணது இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எக்ஸல் வந்து நீங்கள் எனி டைம் நீங்கள் லாரி டோட்டல் நீங்கள் கேட்டாலும் கொடுப்பாங்க, ஆர் எந்த அசோசியேஷனாலும் கேளுங்க, நிச்சயமாக இது வந்து எல்லாருக்குமே நாங்கள் பகிர்றோம். ஏன்னா நீங்கள் வந்து இதன் மூலியமாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் தொழிலில் நீங்கள் வந்து ஜெயிச்சு வரலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். இதில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு வண்டி வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம், அதனுடைய பேசிக் நம்மளோட டியூஸ் என்ன வரும், என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். முதல்ல என்ன போட்டிருக்கோம், காஸ்ட் ஆஃப் சேசிஸ். ஒரு வண்டி வாங்குறீங்கன்னு சொன்னால் ஒரு சேசிஸோட விலை, நான் வந்து ஒரு 10 வீல் டாரஸ்க்கான ரேட்டுங்கிற ஒரு மணல் எடுத்து நான் போட்டிருக்கிறேன். இதில் நீங்கள் என்ன வண்டி வாங்குறீங்களோ, நீங்கள் வந்து நீங்கள் டாடா ஏஸ் வாங்கினாலும் சரி, ஆர் நீங்கள் 14 வீல் வாங்கினாலும் சரி, எந்த வகையான வாகனம் வாங்கினாலும் அதோடய ரேட்டை இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 27 லட்சம் ரூபான்னு போட்டிருக்கிறேன். நீங்கள் தாராளமாக உங்களுக்கு என்ன விலை வேணுமோ அந்த விலையை நீங்கள் மாற்றலாம். கம்மி இருந்தால் கம்மி போடுங்க, கூட இருந்தால் கூட போடுங்க. காஸ்ட் ஆஃப் பாடி, இன்றைக்கி ஒரு 10 வீல் பாடி கட்டணும்னு சொன்னால் 6 லட்சம் ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு நாமினலான காஸ்ட்டு. நீங்கள் இன்னும் கூட சில பேர் சொல்கிறாங்க 7 லட்சம் ரூபா ஆகுது, 7.5 லட்சம் ரூபா ஆகுதுன்னு சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாமினலாக போட்டிருக்கேன். இது ரெண்டும் சேர்த்தீங்கன்னா 33 லட்சம் ரூபா நமக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஆர்ஆரில் 9.5% வருது உங்களுக்கு. அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு 4.5% வந்து ஃபிக்ஸட் ரேட்டில் போட்டிருக்கேன் நான். ஒரு ரீபேமெண்ட் வந்து நீங்கள் ஒரு 5 வருஷத்தில் கட்டுற மாதிரி, நம்ம ஒரு 60 மாதத்தில் கட்டுற மாதிரி நான் போட்டிருக்கிறேன் நான். ஏன்னா இந்த ரீபேமெண்ட் ஏன் 5 வருஷம் போடுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நிறைய லாரி ஓனர் என்னென்னா அந்த ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம லோனை கட்டிட்டால் வண்டி ஃப்ரீன்னு நினைப்பீங்க, ஆனால் அது அவ்வளோமே சுமையை ஜாஸ்தி சுமக்குறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் 4 வருஷம் போடும்போது அவ்வளோ டியூ கட்டுற அளவுக்கு நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து நிற்கிறதில்ல. ஏன் வந்து ரீபேமெண்ட் பீரியடை நான் 5 வருஷம் போடுறேன்னு சொன்னால் உங்களுடைய கட்டக்கூடிய அளவை வந்து நீங்கள் நீட்டிக்கும் பொழுது தொகை வந்து குறையும். ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து சரியாக பண்ண முடியும். இந்த 4 வருஷத்தில் கட்டிடலாம், 3 வருஷத்தில் கட்டிடலாம் அப்படின்னு சில லாரி ஓனர்கள் நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளால் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டலாம் அப்படின்னு வந்து ஒரு சரிவராத ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அதாவது நடைமுறைக்கு சரிவராத ஒரு எண்ணத்தில் டியூவை 3 வருஷம் 4 வருஷம் போட்டு அதனோட பேர்டன் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிறது. ஒரு 50000 கட்டுற டியூ வந்து ஒரு 60000 ரூபா 70000 கட்டும் பொழுது இனிஷியலாக புதுசாக இருக்கும்போது ஒரு 6 மாதம் 8 மாதம் நீங்கள் கட்டிடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு டயர் போடுற வேலை இருக்காது. நிறைய வந்து நியூ வெஹிக்கிளாக இருக்கும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் கம்மி வரும். ஒரு 1 இயர் கழித்து உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த சுமையை வந்து மாதம் மாதம் அந்த டியூ தொகை கட்ட முடியாது. அப்போ என்ன வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க, அப்போவும் கடன் வாங்க ஆரம்பிப்பீங்க. இவங்களுக்கு யூஸ்வலாக வரக்கூடிய ரெவன்யூ வரும், அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களால் அந்த டியூவை கட்ட முடியாது. அதனால் எப்போவுமே என்னென்னா ஒரு 5 வருடம் அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த விலைவாசியில் நமக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கி மார்க்கெட் சுச்சுவேஷனில் ஒரு 5 இயர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. சரி, இதுக்கு அடுத்தது என்னென்னா, இது வந்து ஒரு ஃபைனான்ஸ், நம்ம வண்டி வாங்குறதுக்கும் எப்படி எத்தனை வருஷம் போடலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறேன் நான், பேசிக் விஷயம். இதுக்கு அடுத்தது என்னென்னா, ஒரு வெஹிக்கிள் நம்ம ரன் பண்ணோம்னா ஒரு ஆப்ரேட்டிங்கில் என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும், நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேட்டை கோட் பண்ணணும். முதல்ல எடுத்தவொடனே நமக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் உங்களுக்கு எவ்வளோ வந்து கிலோமீட்டர் ரன் ஆகும், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும். சில நேரங்களில் என்னென்னு கேட்டிங்கன்னா, 50 ரூபா பர் ஜென்ரலாக கேட்பாங்க அந்த கேள்வியை, சார் எவ்வளோ பர் கிலோமீட்டர் கிடைச்சா ஓட்டலாம், ஆனால் 50 ரூபான்னு சொல்லுவோம். 50 ரூபான்னு சொல்கிறது ஒரு தமிழ் 10,000 கிலோமீட்டர் வச்சு சொல்லியிருப்போம். நம்ம ஒரு 4,000 கிலோமீட்டர் ஓடுற ஒரு 50,000 ரூபா வச்சுட்டு ஓட்டினார்னா நிச்சயமாக அதை மேனேஜ் பண்ண முடியாது, ஏன்னா உங்களோட டியூ குறையாது, உங்களுடைய ஃபிக்ஸட் காஸ்ட் எதுவுமே மாறப்போகிறதில்ல. அதனால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் குறையும், ரன்னிங் காஸ்ட் குறையும். அப்போ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வேணால் அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிலோமீட்டர் கூட 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 பர் கிலோமீட்டர் குறையும், கிலோமீட்டர் ரன்னிங் குறைய குறைய உங்களுக்கு இன்க்ரீஸ்ட் ஆகும். அதனால தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவரேஜ் பர் கிலோமீட்டருங்கிறது நான் வந்து ஒரு ரஃப்லி வந்து ஒரு 7800 கிலோமீட்டர் நான் போட்டுக்கிறேன். 3 ட்ரிப்பு ஒரு மதுரையிலேருந்து நீங்கள் ஹைதராபாத்துக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, 7800 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் நீங்கள் 2500 கிலோமீட்டர் ஒரு 3 ட்ரிப்பு ஓட்டுறேன்னு சொன்னால் ஒரு 7800 கிலோமீட்டரை வச்சு இந்த ரேட்டை ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபியூவல் ஆவரேஜ் 3.8 நான் போட்டிருக்கிறேன் நான். சில பேருக்கு ஒரு 0.1 முன்னே கிடைக்கலாம், கம்மி கிடைக்கலாம், ஜாஸ்தி கிடைக்கலாம், பட் ஆவரேஜ் ஃபியூவல் மைலேஜ் இன்றைக்கி வந்து நீங்கள் 17.5 டன் ஏற்றுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த 3.8 தான் இன்றைக்கி வந்து வருதுங்க.
அதுக்கு அடுத்தது ஃபியூவல் ப்ரைஸ். இதுவுமே உங்களுக்கு டே டு டே ஃப்ளக்சுவேஷன் தான். நீங்கள் மாற்றும் போது நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இருக்கிற ரேட்டை போட்டிருக்கேன், 95 ரூபாய் போட்டிருக்கேன் நான். நம்பர் ஆஃப் டயர் 10 டயர். இன்றைக்கி காஸ்ட் ஆஃப் டயர் ஒரு டயர் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் வருதுங்க. ஒரு டயர் ரீடைடிங் நல்லா பண்ணணும்னு சொன்னால் 8,000 ரூபாய் வருதுங்க. லைஃப் ஆஃப் நியூ டயர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 80,000 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். இதில் நிறைய பேர் உங்களுக்கு டவுட்டு கூட இருக்கலாம், ஒரு 100,000 கிலோமீட்டர் எங்களுக்கு வரும் சார், 10,000 கிலோமீட்டர் ஜாஸ்தி வரலாம் அப்படின்னு ஒரு தாட் கூட உங்களுக்கு இருக்கலாம் இருக்கலாம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் டயர் வந்து வெடிச்சிடும், சில காஸ்ட் ஆஃப் நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வருங்க. இதெல்லாம் நம்ம ஆவரேஜ் பண்ணி நாங்கள் இது வந்து ஒரு ஒரு 4-5 இயர்ஸ் ஒரு ஹிஸ்டாரிக் டேட்டா வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். வேறு ஏன்னா ஒன்று ரோட் கண்டிஷனு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டிரைவர் டிபெண்டன்ஸிங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு ஸ்மூத் ரூட்டில் ஸ்மூத் டிரைவிங் ஓட்டணும்னா 100,000 கிலோமீட்டர் உங்களுக்கு கிடைக்கும். பட் அதெல்லாம் 100% நமக்கு இன்றைக்கி இருக்கிற இதில் இல்லை. அதனால தான் ஏன்னா சில டேமேஜஸ்க்கு நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஆவரேஜ் வந்து 80,000 கிலோமீட்டர் கொடுக்குறோம். ஒரு ரீடைர்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 40,000 கிலோமீட்டர் வந்து நம்ம போட்டிருக்காங்க. ஒரு டிரைவர் சேலரி நாங்கள் எங்களுடைய கம்பெனியோட கால்குலேஷன் வச்சு போட்டிருக்கோம். ஒரு சிங்கிள் டிரைவர் ஒரு சிங்கிள் கில்னர் போட்டோன்னு சொன்னால் 45,000 ரூபாய் நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு செலவாகுங்க. ஒரு டிரைவருக்கு 30,000 ரூபாயும், ஒரு டிரைவருக்கு ஒரு கிளீனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய். இந்த ரெண்டும் வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸில் வந்து வருதுங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோல் பர் கிலோமீட்டர். இன்றைக்கி வந்து ஒரு ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்தவரை அப்ராக்சிமேட்லி நமக்கு 5 ரூபா 50 காசு வருதுங்க. இதுதான் ஒரு பேசிக் காஸ்ட். ஒருவேளை நீங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் எந்த எலமெண்ட் வேணாலும் நீங்கள் மாற்றலாம். இப்போ 7,800 கிலோமீட்டருங்கிறது நீங்கள் 8,000 மாற்றணுமா மாற்றலாம், 9,000 மாற்றணுமா மாற்றிக்கலாம். இல்லை சார் என் வெஹிக்கிள் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 3.6 தான் வருது, மாற்றி பாருங்கள். இல்லை உங்கள் வெஹிக்கிள் 4 கிலோமீட்டர் வருது, மாற்றி பாருங்கள். ஃபியூவல் ப்ரைஸ் டே டு டே விஷயத்தில் மாற்றிக்கோங்க. நீங்கள் காஸ்ட் ஆஃப் டயர் வந்து இன்றைக்கி காஸ்ட்லி எனக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இது எல்லாமே மாற்றக்கூடியதாங்க. இதை வச்சு பார்த்தோன்னு சொன்னால் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் டீட்டெயிலோட காஸ்ட் வந்து உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபியூவல் காஸ்ட் பர் கிலோமீட்டருக்கு இதெல்லாமே கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோங்க. 25 ரூபாய் பர் கிலோமீட்டருக்கு வருங்க. டிரைவர் அண்ட் கிளீனர் சேலரி 6 ரூபாய் வருதுங்க. டோல் வந்து 5 ரூபாய் 50 காசு வருதுங்க. என்ரூட் ஆர்டிஓ பிசி வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் வருதுங்க. ஏன்னா இன்றைக்கி லஞ்சமும் வந்து நம்மளால் தவிர்க்க முடியல. வழி முழுக்க இருக்கிற பீப்புள் வந்து நம்ம மேனேஜ் பண்ணி போகிறதுனால அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி வந்து கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் வருதுங்க. அப்போ உங்களோட ரன்னிங் காஸ்ட்டே 39 ரூபாய் 27 காசு வந்துடுதுங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வண்டி ஓடினாலும் ஓடலைனாலும் ஒரு காஸ்ட் பர் கிலோமீட்டர் இருக்குங்க. அது கிலோமீட்டர் வந்து நமக்கு இன்க்ரீஸாக குறையும். கிலோமீட்டர் வந்து ரெடியூஸ்டாக உங்களுக்கு காஸ்ட் வந்து பர் கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். இன்சூரன்ஸ் ஒரு ஆனுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபாய் போட்டிருக்கோம் நம்ம. ரோட் டாக்ஸ் 25,000 ரூபாய், நேஷனல் பெர்மிட் 20,000. நான் இதெல்லாமே உங்களுக்கு நீங்கள் லோக்கலில் புரோக்கருக்கு எக்ஸ்பென்ஸ்லாம் ஓரளவுக்கு ஆட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ரீபேமெண்ட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருங்க? டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் பர் இயர் இது எல்லாம் சேர்த்திங்கன்னா 9,13,050 ரூபாய். அதாவது என்னென்னா இந்த 4 எலமெண்ட்டு சேர்த்து இன்சூரன்ஸு ரோட் டேக்ஸு நேஷனல் பெர்மிட்டு ரீபேமெண்ட் இது 4 சேர்த்து வரக்கூடிய டோட்டல் காஸ்ட். அப்போ பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 76,000 ரூபாய் வருது உங்களுக்கு. இது வண்டி ஓடினாலும் ஓடலைனாலும் இந்த 76,000 ரூபாங்கிற எக்ஸ்பென்சஸை நீங்கள் மினிமம் பேர் பண்ணி ஆகணும். இதில் மாற்றமே இல்லை. இந்த டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்டின் பர் மந்த் இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 ரூபாய் 76 காசு. அப்போ நமக்கு ஒரு கிலோமீட்டர் ரன் பண்ணணும்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 39 ரூபாய் இருக்குது நமக்கு, 39 ரூபாய் 77 காசு. டோட்டல் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் 9 ரூபாய் 76 காசு. இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் 49 ரூபாய் 3 காசு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பர் கிலோமீட்டர் செலவு உங்களுக்கு ஆகுது. இதுதான் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணுங்க. இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 76,000 ரூபாய் வண்டி ஓடலைனாலும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் வண்டியை ஓட்ட முடியுமோ ஓட்டணும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் மாறும். இது இல்லாமல் நமக்கு இன்னொரு எலமெண்ட் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ். இந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயர் காஸ்ட் 2 ரூபாய் 50 காசு நம்ம போட்டிருக்கிற ஒர்க்கிங் காஸ்ட்டை வச்சு பண்ணும்போதுங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம வந்து பண்ணணும்னா ஒரு 10 பைசா 20 பைசா குறையலாம். அதுக்கு மேலே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்து வந்து ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு இன்க்ளூசிவ் ஆஃப் எப்சியோட எக்ஸ்பென்ஸ் வரும் நம்ம சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். 2 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ஏஎம்சிக்கு போனீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1-2 வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் 40 காசு 1 ரூபாய் 30 காசு 1 ரூபாய் 50 காசு வரலும் கேட்குறாங்க. இது இல்லாமல் நம்ம வந்து செலவு பண்ணுறோம். ஏன்னா ஏஎம்சியில் கவர் ஆகாது வந்து பார்த்தீங்கன்னா பட்டா கவர் ஆகாது, மற்றது நிறைய எக்ஸ்பென்ஸ் வந்து கட்டாயிடுங்க. அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது ஆவரேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் நமக்கு வந்து கிடையாது வருங்க. அப்போ இந்த வேரியபிள் காஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 4 ரூபாய் 50 காசு. இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் டயர் எக்ஸ்பென்சஸ் பர் கிலோமீட்டருக்கு 4 ரூபாய் 50 காசு. இப்போ இதை மூணையும் சேர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர் கிலோமீட்டர் 53 ரூபாய் 53 காசு வந்து நமக்கு வருதுங்க. இதுதான் நமக்கு வந்து ஆவரேஜ்
பர் கிலோமீட்டர் நம்ம ஓட்டணும். இப்போ 7800 கிலோமீட்டர் ஓட்டுற வண்டி மதுரை டு ஹைதராபாத் அப் அண்ட் டவுன் ஒரு 3 ட்ரிப் அந்த வண்டி ஓட்டுனா ஒரு மாதத்துக்கு அந்த வண்டி 417,525 ரூபாய் வந்தால் தான் இந்த எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ண முடியுங்க. இதை அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்க பர் ட்ரிப்புக்கான காஸ்ட் இது அப்படியே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 7800 கிலோமீட்டருக்கு போட்டிருக்கோம், இது 2600 கிலோமீட்டருக்கு நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு மாறிடும். அப்போ பர் ட்ரிப்புக்கு நமக்கு எவ்வளோ வரணும், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதில் போட்டு காட்டுறேன் நான். ஒரு ஒரு ட்ரிப்புக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ ஒரு ட்ரிப்பு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப் அண்ட் டவுன் 140,000 ரூபாய் உங்களுக்கு வேணும் மதுரை டு கோவில்பட்டி போய்ட்டுருது. இதுதான் நம்ம காஸ்ட்டு வாங்குகிறோமா? இதில் என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 5% முன்ன பண்ண நீங்கள் வேரியேஷனில் நீங்கள் ரேட்டுக்கு போகலாம். மதுரை டு ஹைதராபாத்துக்கு இதுக்கு ஒரு 5% வேரியேஷன், ஒரு 140 ரேட்டு நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் ஒரு 130 கிடச்சா பரவாயில்ல. ஆனால் இந்த ரேட்டுக்கு நம்ம ஓட்டுறோமா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த ரேட் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய தொழில் வந்து பாதிக்கப்படாது. ஏன்னா இது எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு கவர் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஏன்னா இதில் ஒரு ஒரு எலமெண்ட்டுமே நீங்கள் வந்து இந்த எக்ஸலில் இருக்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணியும் பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கிலோமீட்டர் நீங்கள் வந்து எனக்கு இல்லை சார், நான் வந்து ஒரு லாங் ரூட் ஓட்டுறேன், எனக்கு அப்போ வந்து 10,000 கிலோமீட்டர் எனக்கு மினிமம் ஓடும் சார், அப்போ என்ன காஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 10,000 நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே உங்களுக்கு கிலோமீட்டர் காஸ்ட் வந்து குறைஞ்சிரும். இப்போ 53 ரூபா 53 காசு இருந்த இடத்துல பாருங்கள் 50 ரூபாய் மாறிடும். ஸோ உங்களுக்கு அந்த பர் கிலோமீட்டரை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதில் வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ 10,000 கிலோமீட்டர் வண்டி ஒன்றா எனக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும். அப்போ வந்து ஒரு நார்மலாக அங்கேருந்து ஒரு மதுரையிலேருந்து டெல்லிக்கு போகணுன்னா அப் அண்ட் டவுன் உங்களுக்கு 5,000 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொன்னால் 2 ட்ரிப் ஓட்டுறீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஓட்டணும். இதுதான் ஒரு காஸ்டிங் பண்ணுறது. இப்போ இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் மைலேஜ் பெட்டராக வரும் சார், எனக்கு 3.8 இல்லை, ஒரு கிலோமீட்டர் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் கொடுக்கும், அதனால் ஒரு 0.2 எனக்கு வந்து எக்ஸஸாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை 4 மாத்தினீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய காஸ்ட் வந்து மாறும். 48 ரூபாய் 86 காசு. அப்போ ஒரு பேர் மினிமம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 வீல் ஒரு தம் ரோடில் 10,000 கிலோமீட்டர் ஓடுதுன்னு சொன்னால் 50 ரூபாங்கிறது ஒரு நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய ரேட். உங்களோட ரிஸ்கி ரேட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 47 ரூபா வரல நீங்கள் போகலாம். அதுக்கு கீழே போனீங்கன்னா நிச்சயமாக உங்களால் அந்த தொழில் வந்து சஸ்டெயின் ஆக முடியாது, நீங்கள் ஜெயிச்சில் மேலே வர முடியாது. இதுதான் இந்த ரேட் ஃபிக்ஸேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இல்லை அன்பார்ந்த லாரி உரிமையாளர்களே, கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவாக நாங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு புரியும் விதத்தில் சொல்லிக்கிறேன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த தகவலை மனசில் வச்சு வருங்காலத்தில் உங்கள் தொழிலை மேம்படுத்துங்க. இந்த எக்ஸல் ஷீட் வந்து உங்களுக்கு லாரி டுடே நிறுவனத்தாட்ட இருக்கும், நீங்கள் யார் வேணாலும் கேட்டு வாங்கிக்கிங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் ஒரே பகுதியில் வந்து எங்களால் முடிக்க முடியாதனால இதனுடைய தொடர்ச்சி வந்து பாகம் 2 வரும், அதையும் பாருங்கள். ஏன்னா நிறைய தகவல்கள் அதுலேயும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம், ஒரு அடுத்தடுத்து என்ன உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிற தகவலையும். உங்களுக்கு இதற்கு மேலேயும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் இன்னொரு வீடியோவில் கூட நாங்கள் இதனுடைய ப்ரெசன்டேஷன் நாங்கள் கொடுக்குறோம். பொறுமையாக இதை வந்து பார்த்து இந்த சுதந்திர தின நன்னாளில் வந்து உங்களுடைய குடும்பமும் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் நலம் பெறணும் வளம் பெறணும்னு எல்லாமே இறைவனை வேண்டி விரும்பி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி இந்த செஷனை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.